Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. ஆஞ்சநேயர் எப்பொழுதும் தன்னை ராமரின் சேவகனாகவே முன்னிறுத்தி கொண்டவர். ராம அவதாரம் முடிந்து போன நிலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அகோபிலம் திருத்தலத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ராமநாமம் துதித்து கொண்டிருந்தார் அனுமன். அவர் அமர்ந்திருந்த அகோபிலம தலமானது நரசிம்மமூர்த்தியின் அவதார தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. தவத்தின் போது அனுமனுக்கு ஒரு ஆசை உண்டானது. தன் நெஞ்சில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அது. வேறு என்ன ஆசை ஆஞ்சநேயருக்கு இருந்துவிடப் போகிறது? அதே எண்ணத்துடன் ராமரை நினைத்து கண்ணை மூடி தியானித்து கொண்டிருந்தார். அவரது எண்ணத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார் ராமபிரான். மேலும் தன் அன்புக்குரிய அடியவனான அனுமனுடன் சற்று விளையாடவும் நினைத்தார் ராமபிரான். அதன்படி அனுமனுக்கு காட்சி கொடுக்க அவர் முன் தோன்றினார். ஆனால் அந்த உருவத்தை பார்த்து அனுமன் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. ஏனெனில் அனுமன் முன்பு அவர் ராமபிரானாக காட்சி தருவதற்கு பதிலாக நரசிம்மமூர்த்தியாகவே தோன்றியிருந்தார். இதனால் மகிழ்வதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்து போனார் ஆஞ்சநேயர். அத்துடன் ராமரின் முகத்தை காணாது அவரது முகம் வாடிப்போனது. நரசிம்மமூர்த்தியின் முகத்தை பார்த்த அனுமனின் முகத்தில் கேள்வி ரேகை படர்ந்திருந்தது. அது ஏன் ராமன் எங்கே என்று கேட்பது போல் இருந்தது. நரசிம்மமூர்த்தி சற்றே முகமலர்ந்து ராமனும் நானும் ஒருவர்தான் என்பது போல தலைசைத்து புன்னகைத்தார். அது அனுமனுக்கு புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அழகே உருவான ராமபிரான் எங்கே, பயங்கர தோற்றத்துடன் இருக்கும் இவர் எங்கே என்பது போல எண்ணம் எழுந்தது. விண்ணும் மண்ணும் அந்த பால் வெளியும் பஞ்சபூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தேவர்களும் எனது அம்சமே என்பதை அனுமனுக்கு உணர்த்த எண்ணிய இறைவன் ஒரு காரியம் செய்தார். தனது திருக்கரத்தில் வில்லேந்தி காட்சி தந்தார். பின்னர் நன்றாக என்னை உற்றுப்பார் என்று ஆணையிட்டார். அனுமனும் உற்று நோக்கினார். சிரத்துக்கு மேல் ஆதிசேஷன் படம் விரித்து குடைபிடிக்க கரங்களில் சக்கரம் கோதண்டம் வில்ல அம்பு தாங்கி அற்புதமாய் காட்சி தந்தார் நரசிம்மர். அனுமனுக்கு உண்மை புரிந்தது. நரசிம்மரும் ராமரும் நாராயணரின் அம்சமே என்பது அறிந்து கொண்டார். கண்ணீர் மல்க நெடுஞ்சான்கடையாக விழுந்து நமஸ்கரித்தார். அனுமனுக்கு நரசிம்மமூர்த்தி வில்லேந்திய கோலத்தில் காட்சியை கருங்காலை மரத்தடியில் அனுமனுக்கு காட்சி தந்ததால் இந்த நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்று திருநாமம் நிலை பெற்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.